என் அன்பின் பெற்றோர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சாப்டர் 66 ஆடை கோட்பாடுகளை பயிற்றுவித்தல் என்ற தலைப்பின் கீழே பாடங்களை படிக்க போகிறோம். இன்னைக்கு குறிப்பாக நம்ம ஆடையில் ஆரோக்கியத்தை குறித்து படிக்க போகிறோம். எல்லா பெற்றோர்களும் குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பாக இருப்போம். இந்த அன்பின் மூலம் பிள்ளைகளை நம்ம கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே சமயம் அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களிலையும் அதிக அக்கறை மற்றும் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு பாடத்தில் அவங்க உடுத்துகிற ஆடையில் நம்ம என்ன மாதிரியான கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் அதன் நன்மைகளை குறித்து பார்க்க போகிறோம். பிள்ளைகள் வயதிற்கேற்ற ஆடைகளை அணிய வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளுடைய சுயமரியாதைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஆடைகளை உடுத்த அனுமதிக்கவே கூடாது. ஒரு ஆடை என்பது அதிக இறுக்கமாக இல்லாதபடிக்கு சுலபமாக அணியக்கூடியதாக இருக்க வேண்டும். குறிப்பாக இரத்த ஓட்டத்தை தடுக்கக்கூடியதாகவும் சுவாசிப்பதற்கு கடினமானதாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது. பிள்ளைகளுக்கு அவங்க ஆடை அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி போடும்போது அவங்க ஓடி ஆடி விளையாடும் போது டயர்டாக மாட்டாங்க. அது பிள்ளைகளுக்கு ஒரு இடரலாகவும் இருக்காது. பிள்ளைங்க அணியக்கூடிய ஆடை அவங்களுக்கு சௌகரியமானதாகவும் பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆடைகளை அவங்க அணியும் போது அவங்க சமாதானமாக எந்த ஒரு எரிச்சலும் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆடைகளை பிள்ளைகளுக்கு உடுத்தும் பொழுது பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. பெற்றோர்களுக்கான வேலையும் ரொம்ப குறையும். இறுக்கமான உடைகள் இருதயத்திற்கும் நுரையீரலுக்கும் ஆபத்தை விளைவிக்கும். அவைகளை அணியவே கூடாது. உடையின் மூலம் எந்த ஒரு உடல் உறுப்பும் அசௌகரியமான சிரமமான நிலையில் இருக்கக்கூடாது. அது எப்படி சொல்றதுன்னா, போடுற ட்ரெஸ்ஸு உடல் உறுப்புகளை போய் அழுத்தக்கூடாது. ரொம்ப அழகான விஷயம் என்னதுன்னா, பிள்ளைங்க போடுற ட்ரெஸ்ஸோட ஃபுல் வெயிட்டை அவங்க ஷோல்டர்னு சொல்கிற தோள்பட்டை பகுதி முழுசாக தாங்கணும். மார்பு பகுதியோ அல்லது இடுப்பு பகுதியோ தாங்கக்கூடாது. யோசிப்போம் பெற்றோர்களே, நம் பிள்ளைகள் எப்படி ஆடைகளை அணியிறாங்க என்பதை குறித்து. நம் பிள்ளைகளுடைய ஆடை கழுத்துக்கு கீழே, அதாவது மார்பு பகுதியில் அரை நிர்வாணமாக இருந்தால் நம்ம அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துடுறோம், அப்புறம் அவங்கள இந்த உலக நாகரிகத்திற்கும் ஒப்பு கொடுத்துடுறோம் என்பதை மறந்துடாதீங்க பெற்றோர்களே. உடலின் மற்ற பாகங்களைப் போல் இருதய பாகமும் அதிக வெப்பத்தன்மையுடையது. பிள்ளைகள் உடுத்துகிற ஆடையானது அந்த சீரான வெப்பத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படி பாதிக்கும் பொழுது அது சீரான இரத்த ஓட்டத்தை தடுக்கும், மேலும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி வயிற்று பகுதியிலையும் நம்ம ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னா அது வயிற்றுக்கு போகிற இரத்த ஓட்டத்தை தடுத்து அஜீரணத்தை விளைவிக்கும். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஸ்லீவ்லெஸ் என்று சொல்லுகிற கையில்லாத ஆடைகள் மற்றும் முழங்காலுக்கு மேலே உள்ள ஆடைகளை அதிகமாக அணிவிக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரியான ஆடைகளை இந்த நவீன காலத்தில் ஃபேஷன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி கை கால்களை காண்பித்து பிள்ளைகள் ஆடைகளை அணியும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இரத்தத்தினுடைய வெப்பத்தன்மையும் குறையும். காலப்போக்கில் அது நோய்களை உண்டாக்கும். எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கமும் சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடைகளை அணிவதுதான். யோசித்து பார்ப்போம், தேவனுடைய நோக்கமும் நம்முடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை. இன்னைக்கு எல்லாரும் எல்லா ட்ரெஸ்ஸையும் போடுறாங்க. ஆனால் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆடைகளுக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருந்தே ஆகணும். ஆனால் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரியான ஆடைகளை அணிகிறாங்க. இதனால அநேக குழப்பங்களும் குற்றங்களும் தான் பெருகுது. அதுதான் பவுலார் 1 தீமோத்தேயு 2:9 சொல்லும்பொழுது, ஸ்திரீகள் தகுதியான வஸ்திரங்களினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதை அறிந்து செயல்படுவோம் பெற்றோர்களே. இப்போ நம்ம ஆலயம் செல்லும் பொழுது எந்த மாதிரியான ஆடைகளை அணிவது என்பதை பற்றி பார்ப்போம். ஆலயம் செல்லும் பொழுது நாம் அணியும் ஆடையானது தேவனை கனப்படுத்துவதாக உள்ளதா அல்லது நம் தேவனை கனவீனப்படுத்தக்கூடியதாக உள்ளதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவபக்தியை ஏற்படுத்தும் உடையை நாம் ஆலயத்திற்கு அணியவே கூடாது. ஆலயத்திற்கு அணியும் ஆடைகள் தேவனுடைய பார்வைக்கு நேர்த்தியானதாய் இருக்க வேண்டும்.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, நாம் அணுகிற உடை மற்றவர்களுடைய சிந்தனையை தேவனை தொழுது கொள்ளும் பொழுது சிதறச் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது உடையில் உள்ள ஒரு சின்ன பொருளாக கூட இருக்கலாம், ஆனால் அதுவும் இடரலாக இருக்கக்கூடாது. எதுக்குன்னா, ஆலயத்தில் தேவன் ஒருவரே மையமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை அவரை பற்றியதாக இருக்க வேண்டும். ஸோ நாம் அணியும் ஆடைகள் மற்றவர்களை இடரடைய செய்யும் பொழுது அது விக்கிரக ஆராதனைக்கு ஒத்தானதாக இருக்கிறது. ஒரு சிலர் நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லி சுய தாழ்மையினால் சும்மா டெய்லி வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸையே சர்ச்சுக்கும் போடுவாங்க. அது அழுக்காக கரைப்படிஞ்சு கசங்கி இருக்கும். இந்த மாதிரியான ஆடைகளை அணிந்து தேவனை தொழுது கொள்ள வரும் பொழுது இவங்களும் மற்றவங்களுக்கு ஒரு இடரலாக அமைவாங்க. ஆனால் இவங்க திருமணம் அல்லது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது ரொம்ப அழகாக நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அப்படி போகிறது தான் அவங்களுக்கும் அவங்கள ஃபங்க்ஷனுக்கு அழைத்த அவங்களுடைய நண்பர்களுக்கும் மரியாதையாக இருக்கும்னு நினைப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு கடவுள் முக்கியமா அல்லது மனிதன் முக்கியமா என்பதை. ஸோ ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஜபத்தோடும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாமும் நம் பிள்ளைகளும் ஆடைகளை தேர்ந்தெடுக்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.